News7 Tamil நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நன்றி தமிழிசாமி. இன்றைய நிகழ்ச்சியில லிவர் கல்லீரல் பத்தின நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கிறதுக்காக நம்முடன் இணைந்திருப்பது சிம்ஸ் மருத்துவமனையின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விவேகானந்தன் சண்முகம் அவர்கள். வணக்கம் சார். டாக்டர், இப்ப கல்லீரல் அதாவது லிவர் அப்படிங்கறதுடைய செயல்பாடுகள்லாம் என்னென்ன டாக்டர்? ஸோ கல்லீரல் வந்து ரொம்ப ஒரு நம்ம உடம்புல ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பா இன்னைக்கு இருக்கு. நம்மளுக்கு 5 முக்கிய உறுப்புகள் இருக்கு. பிரெயின், மூளை, 2 நுரையீரல், 1 இருதயம், 1 கல்லீரல், 2 கிட்னி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலுக்கு வந்து ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு செயல்பாடு இருக்குது. கல்லீரலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 வகையான செயல்பாடுகள் இன்றைக்கி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ இருக்குதுன்னு நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு கல்லீரல் வந்து பெரிய ஃபேக்ட்ரி அப்படிம்போம். நம்ம உடம்புலேயே இருக்க பெரிய உறுப்பு கல்லீரல். நார்மலாக 1.2 to 1.5 kilograms வரைக்கும் சைஸ் இருக்குது. இது பெரிய ஃபேக்ட்ரி. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது, ஒரு செக்யூரிட்டி யூனிட்டாட்ட ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை ஜீரணிக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் கல்லீரலேருந்து வந்து பித்தம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக பித்தமே ப்ரொடியூஸ் ஆகாது, ஒழுங்காக ஜீரணிக்காது. அடுத்தது இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிறதுக்கு இம்யூனிட்டி, நம்ம இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை பலவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வந்து லிவர் தான். நம்ம ரத்தத்தில் இருக்கிற எல்லா கிருமிகளும் வந்து கல்லீரல் வந்து அப்படியே அந்த உறிஞ்சு வெளியேற்றிடுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது மெட்டபாலிசம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்களாக பிரேக் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது கல்லீரல். பெரிய ஸ்டோர் ஹவுஸ் ஆட்டம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தேன், 2 நாள் சாப்பிடாம விரதம் இருக்காங்க. எப்படி விரதம் இருக்க முடியும்? இந்த கல்லீரல்லேருந்து தேவையான பொருட்கள்லாம் வெளியே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த டைமில். ஸோ கல்லீரல் வந்து பெரிய ஸ்டோர் ஹவுஸாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த ரத்தம் உறையிற தன்மை வந்து கல்லீரல்லேருந்து தான் வருது. இப்போ அடிபட்டுச்சு அப்படின்னா தானாக வந்து ரத்தம் ஒரு 3 or 4 நிமிஷத்தில் உறைஞ்சிரும். எப்படி உறையும் அப்படின்னா கல்லீரல்லேருந்து அதுக்குரிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 500 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மது அருந்துறாங்க அப்படின்னா அதை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்குரிய சக்தி வந்து கல்லீரல் தான் தருது. ஸோ கல்லீரல் செயல் எழுந்துருச்சு பல காரணத்தினால அப்படின்னா இந்தமாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு பிரச்சனை நிறைய வருது. இன்னைக்கு டாக்டர், இப்போ கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால் வீக்கம் வரும். கால் வீக்கம் நிறைய பேர் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. காரணம் பஸ்ஸில் ரொம்ப நாள் போனேன், காரில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், அதனால் கால் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கால் வீக்கம் வந்து சும்மா வரக்கூடாது. வந்துச்சுன்னா ஒன்று இருதய கோளாறாக இருக்கலாம், இல்லை கிட்னி கோளாறாக இருக்கலாம், சிறுநீரக கோளாறாக இருக்கலாம், இல்லை கல்லீரல் கோளாறாக இருக்கலாம். இது எதா கால் வீக்கம் வந்துச்சா உடனே போய் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. நான் ஒரு 10 patients டெய்லி பார்க்குறேன்னா 8 patients வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது மஞ்சக்காமலை வருது. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா மஞ்சக்காமலை நோய் இல்லை. எல்லாரும் மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுங்க அப்படிம்பாங்க. மஞ்சக்காமலைக்கு மருந்தே கிடையாது. லிவர் ஒழுங்காக வேலை பண்ணலை அப்படின்னா மஞ்சக்காமலை வந்து வரும். ஸோ செகண்ட் மோஸ்ட் சிம்டம் வந்து மஞ்சக்காமலை. நோய் முற்ற முற்ற இன்னும் அதுக்குற பல பல சிம்டம்ஸ் வரும். வயிறு வீக்கம் வரும், வயிறில் நீர் சேர ஆரம்பிக்கும், அசைட்டஸ் அப்படிம்போம், வயிறு வீக்கம் வரும். அப்புறம் இன்னும் நோய் முற்றி போச்சு அப்படின்னா மூளை குழப்பம் வரும். என்கஃபலோபதி அப்படிம்போம், ரத்தத்தில் அமோனியா கலந்து என்கஃபலோபதி வரும். ஒரு சில பேர் ரத்த வாந்தி எடுப்பாங்க, ஒரு சில பேர் மோஷன் ரொம்ப கருப்பாக போவாங்க, வெயிட் லாஸ் இருக்கும் நிறைய. இப்போ கல்லீரல் நிறைய வேலை சொன்னேன் நான், அது ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா வெயிட் லாஸ் நிறையா இருக்கும். ஸோ கால் வீக்கம் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு தோலுமாக ஆயிடுவாங்க. தேசே இட்ஸ் பாவர்ட்டி அபவ் அண்ட் பிளென்டி பிலோ அப்படிம்போம். மேலே ஒன்றுமே இருக்காது, கீழே வரவே வயிறு வீக்கம் இருக்கும், கால் வீக்கம் இருக்கும். ஸோ அசைட்டிஸ் இருக்கும், பீடல் எடிமா இருக்கும், ஜாண்டஸ் இருக்கும், ரத்த வாந்தி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். இதுலேயே அப்புறம் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா வந்து கல்லீரல் சுருங்கி போக ஆரம்பிச்சுன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பசியின்மை, சாப்பாடு பிடிக்காது உங்களுக்கு, டயர்ட்னஸ் நிறையா இருக்கும். ரொம்ப கிளாசிக்கலாக ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகலில் நிறைய தூக்கம் வரும், நைட்டில் தூக்கம் வராது. ரொம்ப கிளாசிக்கல் லிவர் டிசீஸ்க்கு இதுதான் இன்னைக்கு மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் லிவர் டிசீஸ் இருக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், இப்போ கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான முறைகள் எல்லாம் என்னென்ன டாக்டர்? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா நம்ம இந்த எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இப்போ வந்து நாம் நிறைய பேர் வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே பேருக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுறாங்க. நிறைய இந்த பச்சை கொடுக்குறாங்க, மூலிகை மருந்துகள் நிறைய கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப தவறானது. ஜாண்டிஸ் வருது, கால் வீக்கம் வருதுன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். சாதாரண டெஸ்ட்டு, ஒரு சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு முடித்தாவே வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம் வந்து எங்கே என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு இதில் என்னென்ன பாதிப்பு இருக்கோ அதுக்கு மேற்கொண்டு நிறைய டெஸ்ட்டுகள், சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, சில ஸ்பெஷலைஸ்ட் பிளட் டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சிடலாம்.
கல்லீரல் வியாதிகள் வந்து பல வியாதிகள் இருக்குது, ஒரு நூற்றுக்கணக்கான வியாதிகள் இங்கே இருக்குது. அதில் வந்து இது கல்லீரல் சுருக்கம், மது அருந்தி கல்லீரல் சுருக்கம் வந்திருக்கா, வைரஸ் கிருமினால் கல்லீரல் சுருக்கம் வந்திருக்கா, ஃபேட்டி லிவர் டிசீஸ் கொழுப்பு சார்ந்து கல்லீரல் சுருக்கம் வந்திருக்கா, இல்லை கேன்சர் வந்து சுருக்கம் வந்திருக்கா, இல்லை பித்தப்பையில் கல் இருக்கோ, இல்லை பித்த குழாயில் கல் இருக்கோ, இல்லை கணையத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுலாம் இந்த ஸ்கேன் மூலமெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதையே நம்ம வந்து மெடிக்கல் ஜாண்டஸ், சர்ஜிக்கல் ஜாண்டஸ் அப்படிங்கிற ஒரு சிலதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியும், ஒரு சிலது வந்து மெடிசன்லேயே சரி பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இப்போ மது அருந்தி வருது, இல்லை வைரஸ் கிருமி ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் கிருமினால் வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா இதெல்லாம் மெடிசனால் இன்றைக்கி குணப்படுத்த முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் வந்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி மெடிசன்ஸ் கொடுத்து இது செட்டில் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். செட்டில் ஆகலை அப்படின்னா தான் அடுத்து வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போவோம். ஆப்ரேஷன் மூலமாக தான் குணப்படுத்த முடியும்னு வந்துருச்சுன்னா அப்புறம் ஆப்ரேஷன் கரெக்ட் டைமில் பண்ணால் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இப்போ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக இருக்குது. முதல்ல ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன, அது இந்த அளவுக்கு இப்போ பரவலாக இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்ன டாக்டர்? ஃபேட்டி லிவர் ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக படுதுன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறோம். ஏன் கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக படிது? ரெண்டு காரணம் தான். ஒன்று, நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு நாளைக்கு 24 hours டைம் இருக்குது, ஒரு 30 minutes, 45 minutes கண்டிப்பாக இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அண்ட் கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம், அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்றதே இல்லை. நம்ம இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய வந்துருச்சு. நம்ம இதை வந்து நம்ம நைட் 11 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்றது, மிட் நைட் பிரியாணி அப்படிங்கிறாங்க. 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு 2 மணிக்கு தூங்குறது, இதெல்லாம் எப்படி ஜீரணிக்கும்? எல்லாம் போய் கல்லீரல் தான் உட்காரும். ஸோ இந்த அதிகம் இல்லாமல் நம்ம தேவைக்கு இல்லாமல் நம்ம அதிகமாக சாப்பிட்றது, சுகர் கண்டென்ட்ஸ் நிறைய எடுக்கிறது, ஃபிசி ட்ரிங்க்ஸ் நிறைய எடுக்கிறது, நெக்ஸ்ட் வந்து ஃபேட்டி ஃபுட் நிறைய எடுக்கிறதுனால கல்லீரலில் கொழுப்பு நிறையா படியுது. ப்ளஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதே இல்லை. இதில் வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது டயபெட்டிஸ் சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு மரபு வரையாக கூட ஜெனட்டிக்காக கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வந்து இது ஃபேட்டி லிவர் டிசீஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எவ்ரி இந்தியாஸ் அ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. எவ்ரி ஆல்டர்னேட் பர்சன் வந்து இன்றைக்கி சக்கரை வியாதியினால் இன்றைக்கி பாதிப்படைகிறாங்க. சக்கரை வியாதி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குதுன்னா கல்லீரலில் கண்டிப்பாக வந்து கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். கொழுப்பு படிஞ்சுது அப்படின்னா இது நாளையிலோட என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வீங்கும், அதுக்கப்புறம் சுருங்க ஆரம்பிக்கும். ஒன் சுருங்கிருச்சு அப்படின்னா சிரோசிஸ் அப்படிங்கிறோம். கல்லீரலோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய் கம்ப்ளீட் லிவர் ஃபெயிலியர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க, கிரேட் 1 ஃபேட்டி லிவர் டிசீஸ், கிரேட் 2 ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு வருது. இதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்சபிள் கண்டிஷன், முக்கியமான விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். இது சாப்பாடு ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிடலாம், எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஓகே டாக்டர், அப்போ அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்னவா இருக்கும் டாக்டர்? பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு சிம்டம்ஸே கிடையாது. சிம்டம்ஸே கம்ப்ளீட்டாக லிவர் ஃபெயிலியர் ஆன அப்புறம் தான் சிம்டம்ஸ் வரும். இன் ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் செயலிழந்துருச்சு அப்படின்னா அது ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸாக இருக்கட்டும், மது அருந்தி கல்லீரல் செயலிழந்து இருக்கலாம், இல்லை கிருமினால் இருக்கலாம், இல்லை கேன்சர்னால் இருக்கலாம். கல்லீரல் 50% வேலைப்பாடு போன அப்புறம் தான் வந்து சிம்டம்ஸே வர ஆரம்பிக்கும். நான் சொன்ன அந்த கால் வீக்கம், வயிறு வீக்கம், மஞ்சக்காமலை வர்றதெல்லாம் 50% வேலைப்பாடு போன அப்புறம் தான் வரும். ஸோ ஃபேட்டி லிவர் டிசீஸ் தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக சுருக்கமாக சொல்லலாம், யாராருக்கு தொப்பை இருக்கோ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது, நம்ம வந்து கெஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும் நம்ம. அஃப்கோர்ஸ் ஸ்கேன் பண்ணால் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ 40 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாசைகள் செக்அப் பண்ணுறது நல்லது. அதில் நம்ம டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான் செக் பண்ணிடலாம், கொலஸ்ட்ரால் இருக்கான்னு செக் பண்ணிடலாம், ஒரு ஸ்கேன் பண்ணால் கல்லீரலில் கொழுப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து வருமுன்னு காக்கணும், வந்த அப்புறம் வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வருமுன்னு காத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம. தொப்பை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லாருமே உட்காந்து பார்க்குற வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கம்மியாகி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தொப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக வரும். ஒரு நாளைக்கு 24 hours டைம் இருக்குது. எவ்வளோ நேரம் வேலை பண்ண போகிறாங்க? 8 hours, 9 hours, 10 hours, 12 hours கூட வேலை பண்ணட்டும், இன்னும் 12 hours இருக்கு இல்லையா? அந்த 12 hoursில் ஒரு 45 minutes தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். அந்த 12 hoursில் நீங்கள் சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்.
ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க, பருப்பு வகைகள் ப்ரோட்டீன், நம்ம ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம் இன்றைக்கி, பருப்பு வகைகள் பட்டாணி கொண்டக்கடலை இந்தமாரி ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட சாப்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம் இன்றைக்கி. ஸோ சுகர் கம்மி பண்ணணும், ஜங்க் ஃபுட் கம்மி பண்ணணும், ரைஸ் கம்மி பண்ணணும், கம்மி பண்ணி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துட்டு ஒரு 45 minutes ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அச்சப்பட வேண்டியது எவ்வளவு ஒரு அவசியமான ஒரு விஷயம்? கண்டிப்பாக அச்சப்படணும். நான் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதாவது லிவர் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சயின்டிஃபிக்லி ப்ரூவன் டுடே. 100 பேருக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 30-35 விழுக்காடு மக்கள் வந்து கம்ப்ளீட் லிவர் ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபேட்டி லிவர் டிசீஸ் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சது அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கு மட்டும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது இன்னும் நல்லது. இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணணும் டாக்டர்? அதுக்கு முன்னாடி சொன்னேன் நான், 2 விஷயம்தான், ஒன்று ஹெல்த்தியாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணணும், அதாவது சர்க்கரை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கம்மி பண்ணணும், விச் இஸ் ரிஃபைன்ட் ரைஸ், ரைஸ் மைதா சுகர் கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எக் ஒயிட் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடலாம், அது குட் அண்ட் ப்ரோட்டீன், அதெல்லாம் சாப்பிடலாம். அண்ட் ஒரு 45 minutes எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் டிசீஸ் வராமல் தடுத்துடலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த லிவர் டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் டாக்டர்? லிவர் டொனேஷன் அதாவது பாதி உறுப்பு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும், சொந்தத்தில் இருக்கணும், நாங்கள் என்ன வச்சுருக்கணும், சக்கரை நோய் இருக்கக்கூடாது. சக்கரை நோய் இருந்துச்சுன்னா கல்லீரலில் கொழுப்பு இருக்கும், அதனால வந்து அது வந்து கொடுக்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, வாங்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. உடல் பருமனாக இருக்கக்கூடாது, பருமனாக இருந்துச்சுன்னா திருப்பியும் லிவரில் வந்து ஃபேட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம அதை போய் எடுத்து வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து சொந்தத்தில் இருக்கணும், அவங்களுக்கு சொந்தத்தில் இருக்கணும், 18-50 வயசுக்குள்ளே இருக்கணும், பிளட் குரூப் கம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஃபாக டொனேட் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், அவங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு பண்ணி அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி சேவ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம உடல்லே வந்து கல்லீரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க. அப்படி இருக்கக்கூடிய கல்லீரலில் வந்து நம்ம உயிரோடு இருக்கிறப்பவே தானம் செய்கிறதுனால அந்த தானம் செய்கிறவங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருக்க வேண்டியது இருக்கும், ஒரு 3-4 weeks ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி லிவர் வந்து 3-4 weeks கம்ப்ளீட்டாக வளர்ந்துடும், வளர்ந்த அப்புறம் 4வது-5வது வாரத்துலேருந்து அவங்க என்ன பழையபடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க வேலை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாத்திரை மருந்துகள் ஒன்றுமே கிடையாது, இவங்க வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க லைஃப் லாங் நார்மலாக இருக்கலாம், இதில் எந்தவித பயமுமே இல்லை இதில். ஓகே டாக்டர், அப்போ அந்த நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட், ஃபிசிக்கல் ஒர்க் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஓரளவு அந்த பாதிப்புலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்களோட நிறைய கேள்விகளுக்கும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.